சீனா மற்றும் ஹாங்காங்கிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும் பயணிகளுக்கு கட்டாய பரிசோதனை மேற்கொள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் ஒன்றிய பொது சுகாதாரப் பணிகள் இயக்குநரகத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் சீனாவில் அதிகரித்து வரும் பி பாயிண்ட் செவன் என்ற உருமாறிய கொரோனா தொற்றால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நானூற்று முப்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உருமாறிய கொரோனா பரவலால் சீனாவில் பல பகுதிகளில் மீண்டும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விமான பயணிகளுக்கு இரண்டு விழுக்காடு ரேண்டம் பரிசோதனை நடத்த கடந்த மாதம் திரும்பப் பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சீனா மற்றும் ஹாங்காங்கிலிருந்து வருபவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களில் கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள தேவையான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் ஏற்கனவே தொன்னூற்றி ஏழு சதவிகிதம் முதல் தவணை தொன்னூற்றி இரண்டு சதவிகிதம் இரண்டாவது தவணை தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு விட்டன என்றும் கொரோனா தொற்று எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது என்ற நிலையிலும் உயிரிழப்பு இல்லாத நிலையிலும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க